கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இப்போது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான நாட்களுக்கு அந்த வாரத்துக்கு கோல்சாரத்தை பற்றி பார்க்கலாம் கோல்சாரத்தை பார்த்துட்டு சில முக்கியமான நாட்கள் அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்கு வந்து இன்றைக்கி இந்த இது சந்திராஷ்டம் வருது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லலாம் பரிகாரங்கள்லாம் சொல்லலாம் இப்போது முதல்ல கோள் சாரத்தை பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தீர்களேன்னால் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் சூரிய பகவானும் இருக்கார் நான்கு கிரகங்கள் இருக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதை தவிர வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் இருக்கார் சந்திர பகவான் வந்து இந்த வாரம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அதிலிருந்து அவர் வந்து சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம் வரலும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி மத்தியானத்துக்கு மேலே பார்த்தேன்னா பூர நட்சத்திரம் வந்துடுறது சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேத்து பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் இந்த கோழ்சாரம் இன்றைய வாரத்து இந்த வாரத்துக்கு இந்த கோள்சாரம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம் திரு ஆதிரை அதாவது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு திரு அப்படின்ற அடைமொழி உண்டு அது என்ன அப்படின்னா திரு ஆதிரையும் திரு ஓணமும் வந்து மிகப்பெரிய சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாகவும் ஆதிரை நட்சத்திரத்தை வந்து சிவபகவானுக்கு உண்டான நட்சத்திரமாகவும் சொல்லக்கூடியது இருந்தாலும் சித்திரையின் திருவாதிரையில் ஒரு பெரிய விசேஷம் ராமானுஜர் பிறந்தது ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சித்திரையில் திருவாதிரை ராமானுஜர் வைணவத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய மிகப்பெரிய மகான் அவர் வந்து ஆயிரத்தி ஆறு வருஷம் ஆயிரத்து பிறந்தது அதாவது ஆயிரத்தி பதினேழில் பிறந்தார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வருடம் இருந்தார் அதாவது நூற்றி இருபது வயசு அவர் இருந்தார் அவர் பிறந்த இடம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரில் தான் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்கிறது அவருடைய இதுவே வந்து வச்சிருக்க அவருடைய திருமேனியை இது பண்ணி வச்சுருக்காங்க தான் உகந்த திருமேனி உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய மேலக்கோட்டை திருநாராயணபுரம் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா பெங்களூர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வரும் ஓ ராமானுஜருடைய மிகப்பெரிய தலமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ராமானுஜர் முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம் தானான திருமேணி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ராமானுஜரே அப்படியே இருக்கா மாதிரியே இருப்பார் அதனால் வந்து ராகு கேத்து தோஷம் இருக்கிறவா ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இப்போ ஆயிரம் ஆண்டு முடிஞ்சதுனால நம்மளுடைய பிரதம மந்திரியும் வந்து ராமானுஜருக்கு வைணவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் அவர் அப்படின்றதுனால சகசிராப்தி அப்படின்ற ஒரு ராமானுஜருக்குன்னு ஒரு இடத்தை இது பண்ணி ஹைதராபாத்தில் வந்து பண்ணியிருக்கார் இதெல்லாம் வந்து ராமானுஜரை பற்றி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான விஷயங்கள் இந்த வாரத்தில் வர்றது எல்லோரும் வந்து அவசியமாக ராமானுஜரை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து அந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவாழ்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக வந்து பார்க்கலாம் இந்த ராசியில் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம் அதை தவிர என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் ஆனால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆறாம் இடத்துல புதிய வேலை வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வந்து ஏதாவது வாங்கிறதுக்கு கடன் வாங்குவீங்க தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்துக்காக வந்து கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்றவிர வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் அதுக்காக வந்து புதுசாக வீடுமனை வாகனங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அதற்கு உண்டான ப பணம் வந்து கடனாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் போட்டிகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி பாக்யங்களை கொடுக்க போகிறவர் லக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்து தான் சொல்லணும் ஏன்னா சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இருந்தாலும் லக்குன்னு சொல்லக்கூடிய ஃபேவர்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பாக்யத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போய் இருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது சப்தமத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை உண்டு பண்ணுவார் கவலைப்படவே தேவையில்லை அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் அதாவது கணவன் வந்து ஆண் வந்து விருச்சிக ராசியாக இருந்தால் பெண் மூலியமாக அதாவது மனைவி மூலியமாகவும் பெண் விருச்சிக ராசியாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முதல் நாளான இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வரலாம் இருக்குது அதற்கு பிறகு சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன்னா பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறது மதிமயங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மதி மயங்கும் மதியை ஏன் சொல்கிறாங்கன்னா சந்திரனை மதி என்று சொல்வார்கள் மனோகாரகன்னு சொல்லுவாங்க அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் ரெண்டு ரெண்டே கால் நாழிக்கு ஒரு ராசியை மூவ் பண்ணுறதுனால அவர் வந்து அவருடைய ம மனதை விட வேகமாக செல்லக்கூடிய காரகன் மனதை செயல்படுத்தக்கூடிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால மதி மயங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம் வெளி மாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நான் இதை புக் பண்ணி வச்சுட்டேன் நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கால நிர்பந்தத்தில் இருந்தே இடையானால் கண்டிப்பாக வந்து சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு அரை டம்ளர் பசும்பால் அதாவது திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு பசும்பால் அந்த பசும்பாலை வந்து ஒரு அரை டம்ளர் சக்கரை போட்டு சாப்பிட்டு இல்லை பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிவேதனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அளவு குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர அது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இந்த இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டு மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது புதிய பதவி வரும் அந்தஸ்து வரும் கௌரவம் வரும் கா அதாவது ஹானரரி பொசிஷனாவது அந்த இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் குழந்தைகள் போட்டி தேர்வு எழுதுறதுல நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் பெரிய ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல அனுகூலமான நாள் ஏன்னா அனுகூலமான வாரமாக இருக்கும் சப்தமத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதுக்கு மேலே என்ன வேணும் பன்னெண்டாம் இடத்த குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு நல்ல கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் நல்ல ஒரு புதிய விஷயங்கள் எந்த எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்த தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்து அதை வலுப்படுத்துறதன் மூலியமாக பண வரவு குடும்பம் இதெல்லாம் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்களில் சிறு சிறு தடைகள் வரும் அந்த தடைகள்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக பண்ணுறதன் மூலியமாக அதாவது கால்குலேட்டர் ரிஸ்க்னு சொல்கிறாலே அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்கு விரச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது இந்த காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரியான அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் குரு பகவானுக்கு முல்லைப்பூ மல்லிகைப்பூ ஒரு மூணு முழம் வாங்கி சாத்திட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த இந்த வாரம் வாரம் கொடுக்கும் மொத்தமாக வந்து மாற்றையும் ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமாக இருக்க போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்